அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு தி டைகர் கிங் அப்படின்ற லெசனை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை எழுதினவர் கல்கி இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர ஒரு லெசன் வாங்க லெசனை பார்க்கலாம் லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு தமிழ் ரைட்டர் ஆக்சுவலாக அவரோட ஒரு ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தி ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய இந்தியன் ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் போயட் கிரிட்டிக் அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்துக்கங்க அவர் ஷார்ட் ஸ்டோரி நாவல் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்சஸ் எழுதியிருக்காரு அவரோட முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க ஸோ டெஃபினட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸை கேட்டு பாருங்கள் இது எல்லாமே வந்து ஃபேமஸான ஒர்க்ஸ் ஓகேவா ஸோ இதில் உங்களோட இந்த லெசனில் வர இம்பார்ட்டண்ட் மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க இன் டொமிட்டபிள்னா இம்பாசிபிள் டு டிஃபீட் வேக்ட்னா ஷேக் செல்ஃப் டிஃபென்ஸ் த டிஃபென்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பர்சன் அஸ்ட்ராலஜர்னா ஜோசியர் அண்ட் கான்பெஸ்கேட் அப்படின்னா சீஸ் வித் அத்தாரிட்டி டஃப்ட் அப்படின்னா குடுமின்னு அர்த்தம் இதில் இந்த லெசன்ல துரை அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா துரை ஐயா அப்படின்னா துரைன்னா இங்கிலீஷ்காரங்களை நம்ம வந்து தமிழ் தமிழ்நாட்டில் வந்து துரை துறைன்னு கூப்பிடுவாங்க சாணி அப்படின்னா அந்த இங்கிலீஷ்காரங்க லேடின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் டெலிபரேஷன் அப்படின்னா லாங் டிஸ்கஷன் ஹரக்கிரி அப்படின்னா ரிச்சுவல் சூசைட் பற்றிய ஸ்வாடு தான் கத்தியை எடுத்து ஸ்வாட் எடுத்து அவங்களே வந்து சாகடிச்சிக்கிறது அவங்களே அவங்களே கட் பண்ணிக்கிட்டு பிராண்டிஷ்னா வேவ் அண்ட் பேஃபில்மெண்ட் அப்படின்னா கண்டிஷன் ஆஃப் பீயிங் கம்ப்ளீட்லி அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அனாஸ் அப்படின்னா காயின்னு அதாவது ஒரு அண்ணா ரெண்டு அண்ணான்னு சொல்லுவாங்க அப்புறம் பேபிள் அப்படின்னா டாக் ரேபிட்லி இன் ஏ ஃபுலிஷ் வே டிஸ்பெல்னா மேக் டிஸ் அப்பியர் ஆக்ட் ஆஃப் ரீயிங் ஃப்ளவுட் அப்படின்னா ஓப்பன்லி டிஸ்ரெகார்ட் ஆஸ்டினசி அப்படின்னா ஸ்டபர்னாக இருக்கிறது ஷாஃப்ட் அப்படின்றது புஷ் ரஃப்லி சப்ளிகேஷன் அது ஆக்ஷன் ஆஃப் ஆஸ்கிங் ஆர் பெக்கிங் ஹம்ப்லி எலேஷன் அப்படின்னா கிரேட் ஹாப்பினஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒன்ஸ் இந்த எல்லா லெசனும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் செட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஷூராக ஸோ இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையோட நாயகன் மகாராஜா பிரதிபந்தபுரம் அப்படின்ற ஜமீன்தார் அவரை வந்து என்னெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா கிளேதா மேஜோ சத வியாகர சம்ஹாரி மகாராஜாதி ராஜா விஸ்வபுவன சாம் சாம்ராட் அண்ட் uh, Sir ஜிலானி ஜஸ்டஸ் பகதூர் எம்ஏடி ஏசிடிசி அண்ட் சிஆர்சிகே அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் ஆனாலும் அவரை ஷார்ட்டாக டைகர் கிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க இங்கே ரைட்டர் நமக்கு ஏன் அவரை டைகர் கிங்குன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு இப்போ டைகர் கிங் எப்பேற்பட்ட வீரமானவர் எப்படி அவரோட மரணம் இருந்தது அப்படின்னு ரைட்டர் நமக்கு சொல்ல போறாரு அவர் பிறந்ததும் ஜோசியர் எல்லாரும் ஒரு நாள் டைகர் கிங் இறந்துடுவார் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை வளரும் போதே வீரனா வளருவான் ஆனா அப்படின்னு சொல்லி ஜோசியர் தயங்குறாரு ஏதோ சொல்றதுக்கு இது ஒரு ரகசியம் யாருக்கும் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல இந்த குழந்தையோட ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தன்னோட சாவை அவன் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு அப்போ ஒரு அதிசயம் நடக்குதான் பத்து நாள் ஆன பிறந்த குழந்த ஜிலானி ஜங் ஜங் பகதூர் ஜோசியரை பார்த்து ஹோ வைஸ் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கூப்பிடுதான் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்களாம் ஏன்னா பத்து நாளே ஆன பிறந்த குழந்தை எப்படி பேசுது இப்போ குழந்தை அவர்களை பார்த்து பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறாங்க அதனால உங்கள் ப்ரெடிக்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை எப்படி சாக போகிறாங்கன்றத சொன்னால் சென்சிபிளாக இருக்கும் அப்படின்னு அந்த பத்து நாளே ஆன குழந்தை பேசுதான் சீஃப் அஸ்ட்ராலஜர் தன் மூக்கு மேலே வர விரலை வச்சிடறாரா ஆச்சரியத்தில் அதுவும் இன்டெலிஜென்ட்டான வேற கொஸ்டினை வேற அந்த குழந்தை கேக்குதான் அதனால பிரின்ஸ் இளவரசர் அதை அதாவது ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா இளவரசர் புல் அவரில் பிறந்திருக்காரு அந்த புல்னால் டைகருக்கு எனிமி அதனால் அவருக்கு சாவு புலியால தான் வரும்னு சொல்கிறார் அதாவது அவர் பிறந்த நேரம் வந்து எருதுக்கான நேரமாக அதுக்கு ஆப்போசிட் எனிமி யாருன்னா டைகர் தானா அதனால் டைகர் வந்து டைகர் தான் அவரோட லைஃப்பில் எந் எ எதிரி அப்படின்னு சொல்கிறாரு ஜோசியர் ரைட்டர் நம்மளை பார்த்து இளவரசர் ஜங் ஜங் பகதூர் டைகர்ன்ற பேரை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து அதிர்ந்து கே டைகர் இங்கே விழுந்துட்டார்னு நினச்சிங்களா ஆனால் அப்படிலாம் இல்லை அதுக்கு பதிலாக அவர் உருமராராம் டைகர்ன்ற பேரை கேட்டதும் என்னை பார்த்து டைகர் பயப்படட்டோம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லித்தான் ஆனால் இதெல்லாம் பிரதிபந்தபுரத்தில் புரளின்னு சொல்கிறாங்களாம் பத்து போ பத்து நாளான குழந்தை எப்படி பேசுவோம் அதெல்லாம் சும்மா ரூமர் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனாலும் இதில் ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு ரைட்டர் ஒத்துக்கிறாரு இளவரசர் ஜங் ஜங் பகதூர் நாளுக்கு நாள் நல்லா டாலாக ஸ்ட்ராங்காக வளர்றாரு அதுக்கப்புறம் அவரோட குழந்தை பருவத்தில் வேறு எந்த அதிசயமும் நடக்கலை அவர் ஆங்கில ஆட்சி நம்ம அதாவது ஆங்கிலக்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சப்போ வாழ்ந்தவர் அதனால் அவரோட டியூட்டர்ஸ் டீச்சர்ஸ் சர்வெண்ட் எல்லாரும் இங்கிலீஷ்காரங்க தான் இருபது வயசில் அரியணை ஏறி ராஜாவாக ஆயிடுறாரு ஆனாலும் எல்லாரும் அவரோட லைஃப்பை பற்றின ஜோசியர் சொன்ன வார்த்தைகளை அந்த ஊர் முழுக்க பேசிகிட்ருக்காங்களாம் அது ராஜா காதுக்கு போகுதான் பிரதிபந்தபுரத்தில் காடுகள் ரொம்ப அதிகம் டைகர் அதிகம் மகாராஜா ஒரு ஃபேமஸான லைனை நினைவுக்கு 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 வருதான் அவருக்கு என்னன்னா யூ மே கில் ஈவன் எ கவு இன் செல்ஃப் டிஃபென்ஸ் நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும்னா பசுவை சா கொல்றது கூட பாவம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்கான் பேச்சு வழக்குல இருக்கான் அதனால அப்படி இருக்கும்போது புலியை கொல்றது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு அதனால புலி வேட்டையை துவங்குறாரு முதல் புலியை சாகடிச்சதும் அவருக்கு த்ரில்லிங்காக இருந்துதான் அப்போ அந்த நாட்டு கிட்ட செத்த புலியை காட்டுறாரு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜோசியரை பார்த்து ராஜா கேக்குறாராம் அதுக்கு அஸ்ட்ராலஜர் நீங்கள் தொண்ணூற்றொம்பது புலிய கூட கொல்லலாம் ஆனால் நூறாவது புளியால் தான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ நூறாவது புளியையும் கொண்டுட்டா அப்படின்னு ராஜா கேட்குறாராம் அதுக்கு அஸ்ட்ராலஜர் அப்படி நீங்கள் சாகடிச்சுட்டா என்னோட ஜோசிய புத்தகத்தை கிழிச்சு நெருப்பில் போட்டு எரிச்சிடுறேன் என்னோட குடுமையை கட் செஞ்சு ஷார்ட்டாக என்னோட ஹேரை மாற்றிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஜோசிய தொழிலை விட்டுட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாராம் அன்னையிலேருந்து ஒவ்வொரு டைகர் கொல்லும்போதும் விழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் பிரதிபந்தபுரத்தில் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டேட்டில் மகா அதாவது மாகாணத்தில் வேற யாரும் டைகரை வேட்டையாடக்கூடாதுன்னு ஆர்டரை போட்டுறாரு யார் புலி புல ஒரு அவங்களோட பணம் சொத்து எல்லாத்தையும் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு பயமுறுத்தி அது மட்டும் ஆட்சி எல்லா வேலையும் நூறு டைகர் சாகடிச்ச பிறகுதான் முடிவோட சொல்லிடுறாரு ராஜா புலி வேட்டையில் ட்ரே டேஞ்சர் இல்லாமல் இல்லை சில நேரம் அவரோட புல் பு புல்லட் வந்து மிஸ் ஆக்கிடுமா அதாவது புலி மேலே படாமல் ஆனாலும் டைகர் தன் மேல பாயும்போது வெறும் கையால் சண்டை போட்டு டைகரை மகாராஜா சாகடிப்பாரா சில நேரம் தன்னோட ராஜ்யத்தை இழக்கிற சூழ்நிலை கூட வருமா ஒருமுறை ஹை ரேங்கிங் பிரிட்டிஷ் ஆஃபிசர் பிரதிபந்தபுரத்துக்கு பார்க்க வராராம் அவருக்கு புலி வேட்டையாட ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் செத்த புலியோட போட்டோவோ எடுத்துக்க பிடிக்குமா அதனால பிரதிபந்தபுரத்தில் வேட்டையாட நினைக்கிறார் ஆனா மகாராஜா அதுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துடுறாரு நீங்க எதை வேணா வேட்டையாடுங்க போர் வேட்டையாடுங்க மவுச வேட்டையாடுங்க மஸ்கிட்டோ வேட்டையாடுங்க ஆனா புலியை மட்டும் வேட்டையே ஆடாதீங்க கண்டிப்பா அது முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்ப பிரிட்டிஷ் ஆஃபிசரோட செக்ரட்டரி கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்து திவான் மூலமா வருது என்னென்னா துரைக்கு புளியை வேட்டையாடலாம் வேணாமா ஆனால் சாகடித்த புலியோட ஃபோட்டோ எடுத்துக்கணுமான்னு சொல்றாராம் ஆனால் அதுக்கும் மகாராஜா மறுக்கிறாரு ஆனாலும் மற்ற பிரிட்டிஷ் ஆஃபீஸர் யாராவது யாராவது கூட இப்படி கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்களை நம்ம பக்கச்சிக்கிட்டால் கண்டிப்பாக தன்னோட ஆட்சிக்கும் தன்னோட நா தன்னோட ரீஜன் அதாவது தன்னோட ஸ்டேட்டுக்கும் கூட ப்ரா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இப்போது திவான் மற்றும் மகாராஜா திவான் அப்படின்றது வந்து ஒரு போஸ்டிங் ஓகேவா மகாராஜா டிஸ்கஸ் பண்ணுறாங்க போஸ்டிங்கில் இருக்க ஒரு பர்சன் திவான்றது ஒரு போஸ்டிங்கில் இருக்க ஒரு பர்சன் அப்புறம் டெலகிராம் அனுப்புகிறாங்க அதாவது ரெண்டு பேரும் திவானும் மகாராஜாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டெலகிராம் அனுப்புகிறாங்க எந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா ஃபேமஸான பிரிட்டிஷ் ஜுவல்லரி ஷாப்பு கல்கட்டாவில் இருக்கான் அந்த இடத்துக்கு அவங்க ஒரு ஃபே ஒரு டெலகிராம் அனுப்புகிறாங்க ஒரு எக்ஸ்பென்சிவான டைமண்ட் ரிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொஞ்சம் சாம்பிளுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ரிங்கு வந்து சேருதான் ஐம்பதும் மகாராஜா பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட லேடிக்கு அனுப்புறாராம் கிங் மினிஸ்டர் துரை து கிங்கு மினிஸ்டர் அவரை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து துரை சனிக்கிட்டேருந்து பதில் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம் ஐம்பதில் ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கண்டிப்பாக ரிட்டன் வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு அந்த லேடி என்ன ரிப்ளை வருதுன்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கிஃப்ட் அப்படின்னு வருதான் அதாவது ஐம்பது கிஃப்டையும் ஐம்பது ரிங்ஸுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு நாளில் கல்கட்டாலேருந்து பில்லு வருதான் மூணு லட்சத்துக்கு ஆனால் மகாராஜா சந்தோஷமாக தான் இருந்தாராம் ஏன்னா தன்னோட கிங்டம் கிங்டம்க்கு எதுவும் ஆகலை அப்படின்றது அவரோட சந்தோஷம் இப்போ மகாராஜா பத்து வருஷத்தில் எழுபது டைகர்ஸை கொண்டு இருக்காரு ஆனா திடீர்னு டைகரோட பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு பிரதிபந்தபுரத்தில் ரைட்டர் கிண்டலா இது புளிங்க பர்த் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் பண்ணதால இருக்குமா அப்படி இல்லைனா ஹரிக்கிரியா அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் புலிங்க எல்லாம் வேற ஸ்டேட்டுக்கு போய் நம்ம வந்து இங்கிலீஷ்காரன் கையாலேயே சாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுங்களோ அப்படின்னு கிண்டலா சொல்றாரு ஒரு நாள் மகாராஜா திவானை கூப்பிடுறாரு அவர்கிட்ட முப்பது மிச்சம் இருக்கு கண்ணு கண்ணில் இன்னும் சுடுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே திவான் பயந்துகிட்டே மகாராஜா நான் புலி இல்லை என்ன சுற்றாதீங்க அப்படின்னு சொல்றாரு நான் உன்னை கூப்பிட்டது உன்னை சுடுறதுக்கு இல்லை நான் நான் மேரேஜ் செய்ய போற செய்யறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு அதுக்கு திவான் உடனே ஏற்கனவே எனக்கு ரெண்டு பேர் ரெண்டு பெண்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் மகாராஜா உங்க மூதாதையர்கள்லாம் ஸ்வாட கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல போறாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்டுக்கு டைகர் கிங்கே போதும் டைகர் குவீன் எல்லாம் வேணாம் மகாராஜா அப்படின்னு சொல்றாரு மகாராஜா சத்தமா சிரிக்கிறாரு நான் ஒரு பொண்ணு மேரேஜ் செஞ்சுக்கணும்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் நம்ம மாகாணத்தை சுத்தி சுத்தி இருக்க ஸ்டேட்ல டைகர் எங்க எவ்வளவு இருக்குன்னு புலி விவரத்தை கொடு எங்க அதிகம் இருக்கோ அந்த ஸ்டேட்ல ராயல் ஃபேமிலியில பொண்ணு இருந்தால் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு திவானும் கடைசியா கண்டுபிடிச்சிடுறாரு மேரேஜும் நடக்குது அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு முறையும் தன்னோட மாமனார் வீட்டுக்கு போகும்போது அஞ்சுல இருந்து ஆறு டைகர்ஸ சாகடிக்கிறாராம் கடைசியா தொண்ணூத்தொம்போது புலி தோலோ தொண்ணூத்தொன்பது புலியை சாகடிச்சிட்டு அந்த தோலை ரிசப்ஷன் ஹால்ல பிரதிபந்தபுர அரண்மனையில மாட்டி வச்சிருக்காராம் இப்ப மகாராஜாவோட கவலை அதிகமாயிடுச்சு ஏன்னா இன்னும் ஒண்ணுதானே இருக்கு நூறாவது புலி பகல் இரவா இதை பத்தியே நினைக்கிறாரு து வசமா தன்னோட மாமனார் இடத்துலயும் புலி வந்து குறைஞ்சிடுச்சு ஒரு புலி கூட இல்லையா ஒன்று ஒன்று சாகடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுக்கு பயம் இருக்காது ஈவன் வேட்டையாடுறத கூட விட்டுடுவார் போல இருக்குது ஆனால் நூறாவது டைகர் கிட்டே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாரு கவலையாக இருக்கிறாரு அப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் வருது என்னன்னா தன்னோட சொந்த ஸ்டேட்லேயே அப்பப்போ ஆடுகள்லாம் காணாமல் போகிறதா சைட் வில்லேஜ்லேருந்து ஒரு நியூஸ் வருது இது ஏதோ மியான் சாஹிப் அப்படின்ற பர்சனோ இல்லைன்னா வீராசாமி நாயக்கரோ இல்லை அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா புளிக்கு ஆடுங்களை சாப்பிட்றதுல ரொம்ப ஃபேமஸான பர்சனாக அப்படியே முழுங்கிடுவாங்களாம் அந்த ரெண்டு பர்சன்லாம் எடுக்கலை டைகர் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு ராஜா டிசைட் பண்ணுறாரு மகாராஜா மூணு வருஷத்துக்கு டாக்ஸ் பே பண்ண வேணாம் அந்த வில்லேஜை ஏன்னா வந்து கடைசி புலி அங்கே இது பண்ண போகிறார்லையா அதனால மூணு வருஷத்துக்கு அவங்க டேக்ஸே பே பண்ண வேணாம் அனௌன்ஸ் பண் அனௌன்ஸ் பண்ணுறாரு அந்த வில்லேஜ் மக்களுக்கு உடனே என்ன தன்னோட தன்னோடய அரண்மனையிலேருந்து வேட்டையாட அந்த ஊர் கிராமத்துக்கு கிளம்பிடுறாரு ஆனால் கண் அங்கே டைகர் கிடைக்கவே இல்லை ராஜாக்கு வேணும்னே அது ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் மகாராஜா அந்த காட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு மறுத்துடுறாரு நாட்கள் நகருது மாரா மகாராஜாவோட கோபம் வந்து தனியவே இல்லை இதனால் ஆஃபீஸர்ஸுங்களுக்கெல்லாம் வேலை கூட போயிடுது திவானை கூப்பிட்டு கோபத்தில் லேண்ட் டேக்ஸை டபுள் ஆக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு ம திவான் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி நம்ம லேண்ட் டேக்ஸை டேக்ஸ் அதிகமாக்கிட்டோம்னா மக்கள் அதிருப்தி ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிட்ட நம்ம நம்மளோட லேண்டு போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ராஜா அப்போ உன் போஸ்ட்டை ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு திவான் ரொம்ப கவலையா தன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு மகாராஜா டைகரை கண்டுபிடிக்கலனா ரிசல்ட் ரொம்ப மோசமாயிடும்னு முடிவு பண்றாரு கடைசியா டைகரை மெட்ராஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் பார்க்ல இருந்து கூட்டிட்டு வந்து தன்னோட வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா என்னன்னா இப்ப வண்டலூர் ஜூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்க்ல எல்லாம் வந்து நம்ம விலங்குகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வயசான புலியை வச்சிருந்திருக்காங்க பார்க்ல அதாவது வண்டலுசூம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருந்த இடத்துலேருந்து அந்த புளியை அவர் வயதான புளியை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தன்னோட வீட்டில் ஒழிச்சு வச்சுருக்காரு ராத்திரியில் எல்லாரும் தூங்கின பிறகு திவானும் அவரோட ஏஜ்டு ஒய்ஃபும் சேர்ந்து அதை காருக்கு எடுத்துகிட்டு போய் காருக்குள்ளே சீட்டில் உட்கார வச்சிடுறாங்க திவான் காரை ஓட்டிகிட்டு நேராக ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாரு மகாராஜா இருக்கிற இடத்துக்கு ஃபாரஸ்ட்டை ரீச் ஆனதும் டைகர் என்ன பண்ணுதுன்னா காரை விட்டு வெளியில் வர மறுக்குது கஷ்டப்பட்டு கிரவுண்டுக்கு எப்படியோ கொண்டுட்டு வந்துடுறாங்க டைகரை அன்னைக்கு காலையில அந்த ஓல்டு டைகர் மகாராஜா கண்ணு முன்னாடி நிக்குது மகாராஜா சந்தோஷப்படுறாரு சந்தோஷத்தோட ஷூட்டும் பண்றாரு டைகர் விழுது மகாராஜா நூறாவது டைகரை சாகடிச்ச சந்தோஷத்துல என்னோட சப்பதம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்றாரு டைகரை தூக்கிட்டு கேபிட்டலுக்கு ஊர்வலமா கொண்டு வர சொல்றாரு மத்த ஹண்டர்ஸ் கிட்ட மகாராஜா கார்ல கிளம்பி போயிடுறாரு மகாராஜா போன பிறகு ஹண்டர்ஸ் கிட் ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வேட்டக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டைகர் கிட்ட போய் பார்க்கறாங்க டைகர் என்ன பண்ணுதுன்னா திரும்ப அவங்கள கண்களை உருட்டி உருட்டி பாக்குதான் தான் தெரியுதான் ஹண்டர்ஸ்க்கு டைகர் இன்னும் சாகலன்னு ஏன்னா புல்லெட் வந்து மிஸ் ஆகிருக்கு ஆனால் இந்த மகாராஜாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் மிஸ் ஏன் வந்து டைகர் விழுந்துதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் சத்தங்கிட்டே அப்படியே மயங்க விழுந்துருச்சான் ஸோ ஹண்டர்ஸ் என்ன பயம்னா இது தெரிஞ்சதுன்னா மகாராஜா தன் தங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவார் அப்படின்னு பயந்து ஒரு ஹண்டர் லாங் டிஸ்டன்ஸ்க்கு போய் புளியை ஷூட் பண்ணுறான் அந்த டைகர் இப்போ உண்மையாகவே சாகுது மகாராஜா சொன்ன மாதிரி ஊர்வலமாக புளியை கொண்டு போய் கடைசியில் ஒரு டவுனில் அந்த டவுனில் புதைக்கிறாங்க டோம் அது மேல நடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மகாராஜா பைய மகாராஜா பையனோட மூணாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு டைகர் அப்புறம் கிங் வந்து அவரோட மகன் மேலே முழு கவனத்தையும் செலுத்துறாரு அவனோட பர்த்டே நல்ல கிஃப்ட்டு கொடுக்க நினைக்கிறாரு அதனால் ஷாப்பிங் சென்டருக்கு போய் தேடுறாரு ஆனால் கிடைக்கவே இல்லை கடைசியாக ஒரு உடன் டைகர் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு டைகர் ஒரு டாய் ஷாப்பில் பார்க்குறாரு பர்ஃபெக்ட் கிஃப்ட்னு நினைக்கிறாரு ஆனால் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அணா அண்டிய குவார்டர் ரெண்டே கால் தானா ஆனால் இந்த பைசாவை சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒன்று கிங்கு கோவப்படுவார் இல்லைன்னா வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து ஷாப் கீப்பர் நினைச்சாரா என்னான்னு தெரியல அதனால் மகாராஜா கிட்ட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது முந்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது அதனால் முந்நூறு ரூபான்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் அது சரி சரி உன்னோட கிஃப்டாக ப்ரின்ஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அந்த உடன் உடன் டைகரை வந்து அவர் மகாராஜா எடுத்துகிட்டு போயிடுறாரு ஒரு நாள் மகனும் அப்பாவும் உடன் டைகரோட விளையாடுறாங்க அந்த டைகர் ஒரு அன்ஸ்கில்டு கார்பெண்டரால் செதுக்கப்பட்டது அதாவது சரியாக செதுக்கலை உடில் செஞ்ச அந்த க டைகர் வந்து சரியாக செதுக்கலை இங்கேயோ அங்கேயும் ரொம்ப ரஃப்பாக வந்து அந்த செதில்லாம் தூக்கிட்டுருக்கு அந்த உடெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனி சில்வர்ஸ் உட்டு வந்து மேலே தூக்கின மாதிரி இருக்குது அது டை சில்வர்ஸ் டெக்கரேட் பண்ண அந்த மேல் பக்கமாக இருக்கிறது அதுல ஒன்னு என்ன பண்ணுச்சா மகாராஜா ஒரு ரைட் ஹேண்டை குத்தி கிழிச்சிருச்சான் ராஜா அதை என்ன பண்ணிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்திருக்காரு மறுபடியும் பிரின்ஸோட விளையாடி இருக்காரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ரைட் ஹேண்ட் ஃபுல்லா புண்ணாகி கையெல்லாம் பரவுது மூணு ஃபேமஸ் சர்ஜன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ்லேருந்து வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதும் டாக்டர்ஸ் வெளியில் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் மகாராஜா இறந்ததாக சொல்கிறாங்க இப்படி தான் நூறாவது டைகர் ராஜாவை ரிவெஞ்ச் எடுத்து சாகடிச்சதுன்னு சொல்லி ரைட்டர் கதையை முடிக்கிறார் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹியூமரஸா இருந்தாலும் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பரிகாசம் பண்ற மாதிரி எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பணக்காரர் ஒரு பணம் அதிகமாக இருக்கிறவங்களால மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து எப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க தங்களோட தங்களோட விஷயத்துக்காக மற்ற நாடை கவனிக்காமல் மக்களை கவனிக்காமல் தான் நினச்ச மாதிரி வாழ்க்கையை இருக்காங்க அப்படின்றத தான் அவர் இன்டெரக்டாக இந்த லெசனில் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாரு ஸோ இந்த வெப்சைட்லாம் பாருங்கள் இதில் தான் நான் இமேஜஸ் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வே மேலும் வந்து விக்கிபீடியாலேருந்தும் இமேஜஸ் எடுத்திருக்கேன் அவங்களுக்கும் நான் இந்த இந்த வீடியோவில் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்